ஒரு சில சொல்லுங்க இது கேக்குறீங்களா எம்எல்ஏ வீழ்ச்சி எங்க நேரு சுயத்துக்க எங்கேயும் ரொம்ப நேரத்தில் வரல எனி டைம் உங்க பாக்கெட்ல இருக்க செல்போன்ல வந்துட்டு தானே இருக்கிறாரு எங்கேயும் போகலைய கேப்பே கிடையாது நேரம் வந்து மக்கள் பூரா பார்த்துக்கிட்டே இருக்க அளவுக்கு என் அன்பு தம்பி தம்பிகள் மீன் கிரியேட்டர்ஸுடைய செல்லர் வந்துட்டு தானே இருக்கிறாங்க அதாவது இந்த படம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ரஜினி மூவிஸில் தயாரிக்கப்பட்ட அண்ணன் உதயநிதியில் அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு மாரி செல்வா அதுவே டைரக்ஷனில் பெரிய சிறந்த நட்சத்திரம் பூரா அதில் நடிச்சிருக்காங்க பகவத் பாசில் கீர்த்தி சுரேஷ் உதய் சார் உங்கள் வீட்டு புள்ள நான் வடிவேலு ஒரு நல்ல கதை களத்தை அழகாக அமைச்சிருக்காரு இதில் டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள் இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல கதை இது அருமையான கதையை உதயநிதி சார் தேர்ந்தெடுத்திருக்காரு இந்த படத்தில் நடிச்சதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அதோடு முக்கிய செய்தி என்னன்னா இசை புயல் ஏராளமான இசையில் நான் பாடியிருக்கேன் இந்த படத்தில் அது நான் பாடலை அவர் என்னை பாட வச்சிருக்காரு ஏராளமான தான் என்னை பாட வச்சிருக்காரு இப்போ மறைந்த என்னுடைய தாய் எங்கள் அம்மா என்னை அழகாக பாட தூங்கி எனக்கு ஊக்கம் கொடுத்து என் பெற்றதா எனக்கு துணையாக இருந்து இந்த படத்தில் பெரிய வெற்றி முகத்தை கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா என் தாய் இந்த நேரத்தில் நினைக்கிறேன் நான் இறந்து போன அம்மா இன்னும் இறக்கலை என் மனசுக்குள்ளேயே உடம்போட உடம்பாக வாழ்கிறாங்கிறத இந்த படத்து மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி ஒரு அருமையான ஒரு கதைக்களத்தில் நடிச்சிருக்கேன் இந்த படம் பெரிய வெற்றி பெறும் நீங்கள் படம் வந்தாலும் பாருங்கள் தேவர் மகனுக்கு பின்னாலே இது இன்னும் பெரிய படம் எனக்கு அதான் அரசியல் படம் இது அரசியல் படம் கிடையாது தேவர் மகன் இது அரசியல் படம் அது அரசியல் இவர் புதுசாக ஒரு படம் சொன்னார் கதையை கூட அப்போ நான் சொல்லணுமா மாட்டேன் அது மேக்கப் போட்டு கதையை போட்டு வாங்கிட்டீங்க யார் படம் பார்க்கறது அது முடியாது எல்லாமே இருக்கு ஒருத்தர் ஒவ்வொருத்தர் இந்த இந்த படத்தை வச்சு நூறு கதை சொல்லிட்டீங்க எல்லாரும் வில்லன் நடிக்கிறாரு அப்புறம் வந்து ரேப் பண்றாரு ஒருத்தர் போடுறாரு அப்புறம் துப்பாக்கி ஒருத்திக்கிறாரு கொலை பண்றாரு எல்லாமே நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு நல்ல சிறந்த புலச்சித்திர கேரக்டர் இது நல்ல கேரக்டர் வெள்ள மாதிரியும் இருக்கும் எல்லாமே சுயமரியாதை கலந்த ஒரு கதை நல்லா இருக்கும் நல்ல படம் அது கடைசி படம் சொல்றத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த படத்தில் இவங்களால ஹீரோவா நடிச்சுக்கிட்டாரு இப்ப அரசியல்ல ஹீரோவா போறாரு அவ்வளவுதான் அரசியல் நிறைய வேலை இருக்கு அவருக்கு அதுக்காண்டி இதை கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு மக்கள் பணியை தொடர்றதுக்காண்டி அது செய்யறாருங்கிறது தான் அந்த வார்த்தை திரு ரகுமான் சாருடைய இசையில் முதன்முறையாக சொல்லணும்னா கடைசி படம் நீங்கள்லாம் எவ்வளோ ஆர்வலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது மாதிரி நானும் இந்த படத்தை காட்டுறதுக்காக எங்கள் டீம் ஆர்வலாக காத்துட்ருக்கோம் இன்றைக்கி இசை வெளியீட்டு விழா வடிவேல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் அதே மாதிரி ஃபஹத் ஃபாசில் அப்புறம் கீர்த்தி இப்படி ஒரு பெரிய டீமோட இந்த படம் அமைஞ்சது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன் மாரி செல்வராஜோட படங்களில் நீங்கள்லாம் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது இந்த படத்தில் இருக்குது உங்களுடைய படம் ஜூன் 29 ரிலீஸ் பண்ணுறது பிளான் பண்ணிகிட்ருக்கோம் படம் பார்த்துட்டு உங்களோட பாடல்களை கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இல்லை வேலைகள் அதிகமாக இருக்குது இதுதான் கடைசி படமாக இருந்தால் அதை பிளான் பண்ணோம்
அப்புறம் அமைச்சர் ஆன பிறகு அப்புறம் கமல் சாரோட தயாரிப்பில் ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அமைச்சர் பொறுப்பு தலைவர் கூப்பிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி போய் நான் நடிச்சிட்டு இருந்தேன். அது சரியா வராது, நிறைய பணிகள் இருக்கு, நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஆடியோ லான்ச் டப்பிங் இதெல்லாம் மிகுந்த பணி சுமைகளுக்கு இடையே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு தெரிஞ்சு தான் கடைசி படமா இருக்கும். அது நல்ல படமா பண்ணது. ஒரு நான் இப்ப கதை சொல்ல முடியாது இல்ல, நிறைய எடுத்துக்கிட்டேன், நிறைய புரிதல் எனக்கும் அவருக்குமான ஒரு வேவ்லென்த் ரொம்ப செட் ஆச்சு. நிறைய பேசுவோம், அது வசனங்களாக இருக்கட்டும் காட்சிப்படுத்தும் விதமாக இருக்கட்டும், ஒரு ஒரு சீனுக்கும் ஒரு ஒரு டயலாக்குக்கும் ஒரு ஒரு அர்த்தம். அது என்னோட எனக்கு மட்டும் கிடையாது. இந்த படம் வடிவேல் சார் பார்த்தீங்கன்னா, அது நான் கீர்த்தி எல்லாம் அங்கங்கே இருப்போம், எங்கள் எல்லாரையும் தள்ளி நிற்க வச்சுட்டு ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு வடிவேல் சார். ஸோ கிடையாது, மாடி செல்வராஜோடைய அரசியல் இந்த படத்தில் நிறைய பேசப்பட்டிருக்கு, எனக்கும் அவருக்குமான ஒரு புரிதல் நிறைய இருக்கு. அவர் இன்ஃபேக்ட் சொல்லியிருக்காரு, நீங்கள் அடுத்து இன்னொரு படம் பண்ணால் அது ஏன் டைரக்ஷனில் தான் பண்ணணும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. நான் சொல்லியிருக்கேன் அடுத்த 3 வருஷம் கண்டிப்பாக கிடையாது, அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அது மக்கள்லாம் முடிவு எடுக்கணும். ஆனால் அவரும் நான் சொல்லியிருக்கேன், நான் அடுத்து இன்னொரு படம் பண்ணால் உங்கள் டைரக்ஷன் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன், அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். அதை பற்றி இப்போ பேசலாம், நம்ம படத்தை பற்றி பேசலாம். இல்லை, முதல்ல இந்த படத்தை பார்க்கட்டும். மாமன்னன் சமூக நீதியை பேசியிருக்கு, மாரி செல்வராஜ் அவருடைய சென்ற 2 படங்கள் அதை விட அதிகமான அரசியலில் பேசியிருக்கார். நன்றி, எல்லோருக்கும் வணக்கம். மாமன்னனுடைய ஆடியோ லான்ச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கு, ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கேரியரில் அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். நிச்சயமாக உள்ள நிறைய பேச வேண்டியதுனால அந்த எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. இல்லை, எல்லா என்ன ஜேனர் படம் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு சமூக நீதி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நிச்சயமாக இந்த படத்துலேயும் என்னோட வாழ்வில் சம்மந்தமான ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு படமாக தான் நிச்சயமாக இருக்கும். அது இந்த படம் இல்லை, எல்லா எத்தனை படம் எடுத்தாலும் சரி, எத்தனை ஜேனரில் படம் எடுத்தாலும் சரி, அதில் என்னோட சமூக நீதிக்கான அரசியல் கண்டிப்பாக. இல்லை, இந்த படம் நிச்சயமாக, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கேட்க வேண்டிய கேள்வி இது எல்லாமே. மாமன்னன் வந்ததுக்கப்புறம் நிறைய ஒரு அதிர்வலைகளை உருவாக்கும். ஐ எம் வெயிட்டிங். அது எல்லாமே படம் சர்ப்ரைஸாக இருக்கும். எல்லாரும் ரொம்ப நாள் வடிவேல் சார் மாதிரி பார்க்க மாட்டோமான்னு இயங்கியிருக்காங்க. அந்த ஏக்கத்துக்கான ஒரு படமாக மாமன்னன் இருக்கும். அதான் சொல்கிறேன், அவர் நினச்ச கண்டிப்பாக நான் இயக்கம். நன்றி.